அனைவருக்கும் வணக்கம் நோய் தாக்கம் என்பது நமது வாழ்வியலில் தவிர்க்க இயலாத ஒன்றாகிவிட்டது மருத்துவம் தொடர்பான செலவினங்களும் புதிய புதிய நோய்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன நோய் எப்போது தாக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது ஆனால் அதற்கான முன்னெச்சரிக்கையோடு நம்மால் இருக்க முடியும் குறிப்பாக மருத்துவ காப்பீடு செய்வதன் மூலம் மருத்துவ செலவினங்களுக்கு நாம் எந்நேரமும் தயார் நிலையில் இருக்கலாம் சிகிச்சைக்கு உண்டான செலவை ஈடுகட்டும் விதமாகவோ சிகிச்சை அளித்தவர்களுக்கு நேரடியாகவோ மருத்துவ காப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்படுகின்றன தனிநபர் காப்பீடு குடும்ப காப்பீடு சிக்கலான வியாதி காப்பீடு போன்ற பல வகையான சுகாதார காப்பீட்டுத் திட்டங்கள் உள்ளன கடுமையான வேலைப்பழு தவறான உணவு பழக்கம் தரமில்லாத உணவு அதிகரிக்கும் மாசு மன அழுத்தம் ஆகியவை நமது சுகாதார சிக்கல்களை அதிகப்படுத்தியுள்ளன இதனால் நோய் தாக்கும் அபாயமும் அதிகரித்துள்ளது ஒரு மருத்துவ காப்பீடு இந்த சிக்கல்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி எதிர்கொள்ள வழிவகை செய்கிறது மருத்துவ செலவுகள் பெருமளவில் உயர்ந்துள்ளன காய்ச்சலுக்கு ஒரு பாரசிட்டமால் மாத்திரை போட்டு குணப்படுத்தி வந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது புதிய புதிய காய்ச்சல்கள் தாக்க தொடங்கிவிட்டன இவற்றுக்கான இரத்த பரிசோதனை இதர பரிசோதனைகளுக்கான செலவுகள் கண்ணை கட்டுகின்றன மருத்துவ அவசர காலத்தில் இந்தியர்கள் பெரிதும் நம்புவது தங்கள் சேமிப்புகளைத்தான் இதனால் எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைத்திருப்பதை பலிகட ஆக்க வேண்டியதிருக்கிறது ஒரு மருத்துவ காப்பீடு இந்த செலவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமது சேமிப்பை காப்பாற்றுகிறது சுகாதார காப்பீட்டு பிரிமியம் செலுத்துவோருக்கு இந்திய வருமான வரி சட்டத்தின் பிரிவு எண்பது டியின் கீழ் வரிவிலக்கு சலுகை பெற தகுதி உள்ளது அறுபது வயதிற்கு உட்பட்டவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையில் சலுகை பெற முடியும் தங்கள் பெயரிலோ அல்லது மனைவி குழந்தைகள் காப்பீடு செலுத்தி வரிவிலக்கில் சலுகை பெறலாம் அறுபது வயதிற்கு மேற்பட்ட தங்களது பெற்றோருக்கு மருத்துவ காப்பீடு பெறுபவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை வரிவிலக்கு பெறலாம் பிரதான மருத்துவ செலவுகள் மட்டுமல்ல வெளி நோயாளி பிரிவு செலவும் நோய்களை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளுக்கான செலவுகளும் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துவிட்டன இந்த இடத்தில்தான் மருத்துவ காப்பீடு நமக்கு கை கொடுக்கிறது மருத்துவமனையின் செலவினங்களை மட்டுமல்லாமல் பாலிசியில் பரிந்துரைக்கப்பட்ட குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பும் அதற்கு பிறகும் ஓபிடி மற்றும் பரிசோதனைகளுக்கான செலவுகளையும் மருத்துவ காப்பீடு ஏற்றுக்கொள்கிறது ஆம்புலன்ஸ் கவரேஜ் ஒரு நாள் அறுவை சிகிச்சைகள் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசி செலவுகள் ஆகியவற்றுக்கான செலவினங்களை மருத்துவ காப்பீடு மூலமாக நாம் ஈடுகட்ட முடியும் மருத்துவ காப்பீட்டை வாங்க சரியான வயது எது என்ற கேள்வி பலருக்கும் உள்ளது எவ்வளவு குறைந்த வயதில் காப்பீடு வாங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு காப்பீட்டுக்கு செலுத்தும் தொகையும் குறையும் வயது அதிகரிக்க பாலிசிக்கு செலுத்த வேண்டிய தொகையும் அதிகரிக்கும் இதற்கான காரணம் வயது ஏற ஏற நோய்களின் தாக்கமும் அதிகரிப்பது தான் மேலும் நீங்கள் மருத்துவ காப்பீட்டை வாங்கும்போது முக்கியமாக சிக்கலான நோய்கள் பாலிசி பற்றியும் விசாரியுங்கள் இந்த பிரிவின் கீழ் வரும் அதி தீவிர நோய்களுக்கான சிகிச்சை செலவு நமது எதிர்கால சேமிப்பு முழுவதையுமே தூக்கி விளங்கிவிடும் இந்த தருணத்தில் சிக்கலான நோய்கள் பாலிசி எடுத்திருந்தால் ஒரு பெரும் தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சிகிச்சைக்காக அளிக்கின்றன இது நிச்சயம் லாபம்தான் நன்றி